नमद चरित्रम का सतम नाम कैटे कड़ान सतम मूं दिशा पार्तान नालाव दिशा तुरान नालाव दिशा वलद पक तुरान पार्को राज मुहम्मद चंद्रन सूर्य सूर्यनेलाहुक அவருடைய பார்த்து விட்டு பார்த்தால் பசி நீங்கும் கண்டால் களி நீங்கும் அப்பேற்பட்ட அழகுடைய ஹனீபாவை பார்த்து இந்த பாதகனுக்கு இரக்கமில்லாதபடி அவனுடைய கண்களெல்லாம் தீப்பொறி போல் சிவந்து கோப பழங்களைப் போல் கண்கள் சிவந்து ஆக்ரோசம் கொண்டு அவன் தானே சத்தமிட்டு கெரிச்சித்து என்ன கேட்கின்றான் ஓய் பாலகரே யாரு காணுங்கே என்னுடைய கோட்டையில் வந்தே யாரு காணுங்கே என்னுடைய கோட்டையில் வந்தே நான் மிஞ்சி வந்தவன் யாரங்கே கொஞ்சமாவது நெஞ்சஞ்சாமல் மிஞ்சி வந்தவன் யாரங்கே யாரு காணுங்கே என்னுடைய கோட்டையில் வந்தேன் யாரு காணுங்கே என்னுடைய கோட்டையில் வந்தேன் ஓய் பாலகரே பார்த்தார்கள் சாத்மீக குணம் படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரனார் அல்லவா முஹம்மது ஹனீபா அவர்களுக்கு அந்த குணம் கொஞ்சமாவது இருக்கும் அல்லவா நாயகத்தினுடைய பொறுமை அவர்களுக்கும் இருக்கும் அல்லவா உடனே முஹம்மது ஹனீபா சிரித்து கொண்டு அப்பா மனிதனே ஹமலூக் பிந்தூர் என்று சொல்லக்கூடிய மந்திரியே ஆனால் நான் உன்னுடைய கோட்டைக்கு மூன்றாவது நாள் வந்திருக்கின்றேன் என்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டு மூன்று நாள் ஆச்சு மூன்று நாளைக்கு பிறகு ஆண்டவன் உன்னுடைய கோட்டை என்னுடைய கண்ணிலே காமித்தான் ஏதோ மூன்றாவது நாளாவது இந்த கோட்டையை பார்த்தோம் யாரிடத்திலாவது அன்பாக பேசலாம் பேசிவிட்டு போகலாம் என்று ஒரு சந்தோஷமாக உன் கோட்டைக்குள் நான் வந்தேன் வேற யாதொன்றும் நினைத்து வரவில்லை ஆனால் உன்னுடைய கோட்டைக்குள் வந்தது உனக்கு பிடிக்கவில்லையானால் என்னை போக சொல்லிவிடு நான் போய்விடுகிறேன் என்று முஹம்மது ஹனீபா சொல்லவும் அந்த பாதகன் சொல்லுகின்றான் ஓய் பாலகரே என்னுடைய கோட்டைக்குள் எப்படி நான் வந்தீரு இரும்பு கேட்டு தேங்காய் போல பூட்டு அப்படி இருக்கும்போது நீ கோட்டைக்குள்ள வந்த காரணத்தை முதல்ல சொல்லும் என்று சொன்ன உடனே முஹம்மது ஹனீபா பார்த்தார்கள் அப்பா நீ கோபப்படாத வாசல போய் பாரு கேட்டு தலவாசல் கேட்டு கதவை போய் பார் என்று சொன்ன உடனே இந்த பாதகன் பாருங்கள் கேட்டை வந்து பார்த்தான் பார்க்கும்போது தேங்காய் போல உள்ள பூட்டு உடைஞ்சு கிடக்கு நொறுஞ்சி கிடக்கும் காட்சியை கண்டான் கேட்டு இரும்பு கேட்டுகளும் தானே விலகி துறந்து கிடக்கும் காட்சியை கண்டார்கள் அசந்து ஆடி அசைந்து நிற்கும் காட்சியை கண்டார்கள் இந்த பாதகனுக்கு கடுமையான கோபம் உண்டாகி ஓய் பாலகரே என்னுடைய கோட்டையை இரும்பு கேட்டையும் உடைத்து தேங்காய் பருவம் உள்ள பூட்டையும் உடைத்து நாசம் பண்ணிவிட்டு கோட்டைக்குள் வந்திருக்கிறீர் உம்மை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாருங்கள் திரும்பி பார்த்தான் திரும்பி பார்க்கும் போது சப்பன் சப்பா ஒத்த பூஞ்செடியை காணும் அந்த குளத்தை சுத்தி நின்ற பூ எல்லாம் அந்த பூரை தின்னு அல்லாஹ் நம்மையே தர
ஒத்த பூவகானம் குளத்தை சுத்தி இருந்த புஷ்பங்கள் மூணு நாள் பசியோட குதிரை நல்ல சவன் சபாவா எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி வயிறுலையா குடிச்சு அல்லாவும் தவக்கல்னு படுத்து கிடைச்சு குதிரை. இதையும் பார்த்தான், பூஞ்செடிகளையும் ஒன்னையும் காணும். திரும்பி பார்த்தான், குதிரை நல்லா படுத்து தூங்குது. இந்த காட்சியை கண்ட உடனே பாதகன் அதை விட எட்டடு புத்தியும் ஒரடு புத்தியில் வெந்தது போல் ஆகி அந்த பாதகன் என்ன நினைக்கின்றான், ஓ பாலகரே, நீ எங்கிருந்து வந்தீர், எந்த ஊர், உமக்கு எந்த ஊர், எந்த தேசம், நீர் எப்படி என்னுடைய கோட்டைக்குள் வரலாம், உம்மை நான் ஒருபோதும் விடமாட்டேன், கோட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன் என்பதாகத்தானே முகமது அனீபாவை பார்த்து மீண்டும் கூறினான். அப்போது முகமது அனீபா மிக பணிவோடு சொன்னார்கள், அப்பா, அதாவது நான் ஏதோ வழி யாத்திரை போனவன், யாத்திரை போகும் வழியில் உன் கோட்டையை கண்டேன், ஏதோ அறியாமல் வந்தே நான் தெரியாமல் போய்விடுகிறேன், இதற்காக நீ சத்தம் போடாதே, ஏதோ உன்னுடைய கோட்டையை பார்த்து அன்பாக சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைத்து வந்தேன், அது உனக்கு பிடித்தமில்லையானால் நான் போய்விடுகிறேன், இதற்காக ஏன் வீண் சத்தம் போடுகின்றாய் என்று முஹம்மது அனீபா தயவாக சொன்னார்கள். அப்போது அந்த பாதகன் சொல்கின்றான், எந்த ஊரு, எந்த தேசம், எங்கே இருந்து நீங்க வந்தீர், எந்த ஊரு, எந்த தேசம், உம்முடைய ஊர் என்ன, பேர் என்ன, நாடு நகரம் என்ன, உம்முடைய தாய் தந்தையினுடைய பேர் என்ன, எங்கே இருந்து வந்தீர், சீக்கிரமாக சொல்லும், எதற்காக வந்தீர் சொல்லும் என்று சொன்னவுடன் முகமது அனீபா சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அப்பா, அதாவது நீ வலிய போற சண்டையே வம்பு சண்டைக்கு இழுக்கிற என்று சொன்னது போல் வீணான பிடிவாதம் உனக்கு தேவையில்லை, ஏதோ நான் வந்தேன் வலி யாத்திரக்காரன், நான் வீட்டுக்கு போய்விடுகிறேன், என்னை போக சொல்லிவிடு, நான் போய்விடுகிறேன், உன்னுடைய கோட்டையில் வந்து நான் எந்த விதமான தப்பும் செய்யவில்லை, கோட்டையை திறந்தேன் வாஸ்தவம், அதாவது கோட்டையில் யார் இருக்கின்றார்கள் என்று பார்க்க ஆசையோடு நான் வந்து திறந்து வந்தேன், இதுதான் நான் செய்த தவறு, வேற ஒன்றும் செய்யவில்லை, ஏதோ உனக்கு பிடிக்கலையானால் நான் என்னை போக சொல்லிவிடும். மீண்டும் இந்த பாதகன் சொன்னான், உம்முடைய பேரை சொன்னால்தான் நான் உன்னை விடுவேன், உம்மை கோட்டை விட்டு நான் மன்னித்து விட வேண்டுமானால் உம்முடைய பேரையும் உம்முடைய நாடு நகரத்தையும் நீர் சொல்ல வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனாருக்கு இவன் அலியுல்லாவுக்கு விரோதியானவன், ரசூலுல்லாவுக்கு விரோதம் உள்ளவன், இவன் சத்ருவான பகையாளி என்று முஹம்மது அனீபாவுக்கு தெரியுமா? முன்ன பின்ன போனவர் இல்லை, முன்ன பின்ன அவர்களுக்கு அவனுடைய பற்றி தெரியாது. இந்த நிலையில் பழக்க வழக்கம் இல்லாதவர்கள் ஹனீபா வள்ளல் முதலாவது ஆரம்பமாக வேட்டைக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முகமது அனீபா சொன்னார்கள், இவனுடைய ஒரு சொல்லை கேட்டு அவர்கள் இவனுக்காக பயந்து பொய் சொல்ல முடியுமா? முடியாது, உண்மையை சொன்னார்கள். அப்பா, கதிர்கான் என்று சொல்லக்கூடிய ராஜனுடைய மந்திரி, ஹமலூக் பிந்தூர் என்று சொல்லக்கூடிய மந்திரியே, என்னுடைய ஊரு உலகம் நாடு நகரத்தையும் என்னுடைய பேரநாமத்தையும் கேட்டாய் அல்லவா, நான் சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி முகமது அனீபா என்ன சொன்னார்கள், அடே ஹமலூக் பிந்தூர் என்ற மந்திரியே, மக்கங்குடி இருப்பு மாமதினா தான் இருப்பு, மக்கங்குடி இருப்பு மாமதினா தான் இருப்பு, திருவையினால் காசி நபி பேரப்பா, ஹக்கனுட திருவையினால் காசி நபி பேரப்பா, ஆலநதி பேரன்னாரு ஹனீபாவும் எந்தன் பேரு, ஆலநதி பேரன்னாரு ஹனீபாவும் எந்தன் பேரு, எந்தனுட தந்தை பேரு அலியாரு என்று சொன்னார், எந்தனுட தந்தை பேரு அலியாரு என்று சொன்னார், நான் அலியுல்லாவுடைய மகன் முஹம்மது நபியுடைய பேரனார், மக்கம் குடியிருப்பு மாமதினாவின் தானிருப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருக்கும், என்னுடைய பெயர் முஹம்மது அனீபாவாக இருக்கும் என்று சொன்னார்கள். பாபாவுடைய பேர் அலியுல்லா, அலியுல்லா என்று சொன்னார். அலி என்று சொன்ன உடனே எல்லா பேரையும் விட்டுட்டான், அலியுல்லான்னு முகமது அனீபா சொன்னார்கள். உடனே ஒரு எழுந்தரித்து ஒரு குதி ஒன்று குதித்து நின்றான், ஆய் பாலகரே, என்ன சொன்னீர்,
அலிவுல்லாவுடைய மகனா வசமா அதை மாட்டிக்கிட்டீர் முஹம்மது நபியுடைய பேர பிள்ளையா நீரு வாரும் 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 உம்மளை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் தெரியுமா கும்பிட போன தெய்வம் குறுக்கோடி வந்தாப்புல நீர் வந்திருக்கிறீர் என்று சொன்னது போல் முஹம்மது அனீபாவை பார்த்து சொல்லுகின்றான் ஓய் முஹம்மது அனீபாவே உம்முடைய பாவா இருக்காரே அலியுல்லா கொடுமக்காரரு உங்க பாட்டனார் இருக்காரு ரொம்ப பொறுமையான மனுஷன் அதுக்கு பின்னால ஒருத்தர் இருந்தாரு அபுபக்கர் அவர் நல்ல மனுஷன் உமர் ஹத்தா இருந்தார் அவர் நல்ல மனுஷன் உதுமான் இருந்தார் அவர் நல்ல மனுஷன் ஆனா உங்க பாவா இருக்காரே அலியுல்லா அவர் நினைச்சா என் அங்கம் எல்லாம் உருகுது ஆவி எல்லாம் சோறுது என்னுடைய மேனி எல்லாம் நடுங்குது என்னுடைய நரம்புகள் எல்லாம் துடிக்குது அப்பேற்பட்ட குலகார மனுஷன் உன்னுடைய பாவா தவப்பனார் ஏன் தெரியுமா மதினாவை பிடிக்கணும் 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 பிடிக்கணும்னு சொல்லி என்னுடைய ராஜனுக்கு ரொம்ப நாளா நீடின நாள் ஆசை ஆசை அப்படி மதினாவை பிடிக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய அரசனும் மூன்று தடவை படையெடுத்து சென்றோம் மதினாவை பிடிப்பதற்கு மூன்று தடவையும் ஏழாயிரம் 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 படைகளை கொண்டு சென்றோம் ஆனால் மூன்று தடவை நாங்கள் படையெடுத்து சென்றதிலும் படையெடுத்து மதினாவை போய் பிடித்துக் கொள்ளலாம் என்று சுத்தி வளைந்து நிற்கக்கூடியதான தருணத்தில் யாரும் எங்களுடைய இடத்திலே போட்டிக்கு வரமாட்டார்கள் உன்னுடைய பாவா அலியுல்லா அங்கிருந்து வருவாரு எடுவானுக்கும் படுவானுக்கும் ஒரு வாழு ஒண்ணு வச்சிருப்பாரு வானத்துக்கும் பூமிக்கும் சரியா இருக்கும் அந்த வாழை கையில பிடிச்சி மனுஷன் ஒரு சத்தம் போடுவார் ஒரு சுத்து சுத்துவாரு ஒரு சுத்து ஒரு சத்தம் அதோட சப்பன் சப்பா எங்களுடைய படையெல்லாம் காலி ஏழாயிரம் படை காலி ஆகிவிடும் தாய்க்கு பிள்ளை இல்லாமலும் அக்காளுக்கு தம்பி இல்லாமலும் அண்ணனுக்கு தம்பி இல்லாமலும் ஆக்கி விடுவார் உன்னுடைய தந்தை அதனால களிமா சொல்ல சொல்லுவார் உன்னுடைய தகப்பன் களிமா சொன்னால் ஹயாத்தோட விடுவார் இல்லையானால் உடனே வீச்சு ஒன்று துண்டு ரெண்டாக வெட்டி அங்கேயே மூசாகி விடுவார் அப்பேற்பட்ட தந்தையாகி அலிக்கு பிறந்த மகன் நீர் இப்போது நீர் என்னுடைய இடத்துல வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீர் ஆனா நான் இதுதான் எனக்கு சமயம் உம்மளை நான் சும்மா விட மாட்டேன் உங்க வாப்பா அழிவுதா செய்த ஒரு குற்றம் இருக்கின்றதே அதை ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம் முடியாது மறக்க முடியாது அப்படி மூன்று தடவை படையெடுத்து போய் மூன்று தடவையும் படையைத்தானே காலி பண்ணி விட்டார் கடைசி நாலாவது தடவை அழிவுதாக்கு ஜுரம் அடிச்சு கிடக்குன்னு ஒரு தூதுவர் வந்து சொன்னார் அதை கேட்டு எங்க ராஜன் இதுதான் சமயம் அலிக்கு ஜுரம் அடிச்சிருக்கு மதினாவை நம்ம புடிச்சு கொள்ளலாம் என்று நினைத்து ஆனப்பட 3000 சேனப்பட 4000 7000 படைகளை திரட்டி மீண்டும் எங்களுடைய அரசன் சென்றார் ஆனால் மதினாவை பிடித்து சுத்தி வளைந்து நிற்கக்கூடிய தருணத்தில் அப்பா ஜுரத்துல கிடந்த அலியுல்லா எங்க இருந்து வந்துட்டாரோ தெரியுமோ அவருக்கு எப்படித்தான் அவருக்கு தெரியுமோ அந்த மனுஷன் வந்து ஒரு சத்தம் போட்டார் எங்களுடைய படையெல்லாம் காதும் அடைச்சு கண்ணும் அடைச்சு அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் கடைசியில தப்பி பழைச்சது தாலி பாக்கியம் என்று நானும் என்னுடைய ராஜாவும் தான் தப்பி பழைத்தது தாலி பாக்கியம் என்று ஊர் வந்து சேர்ந்தோம் அப்படி வரும்போது கூட அவனுடைய தவப்பன் துரத்திக்கிட்டே வந்தார் நாங்க பொய்ய சொல்லி தப்பிச்சம்பளச்சுன்னு ஓடி வந்தோம் அப்பேற்பட்ட தவுப்பனுக்கு பிறந்த மகன் இப்போது நீர் தன்னம் தனியா என்னுடைய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீர் ஆகையினாலே உம்மை ஒருபோதும் நான் சும்மா விட மாட்டேன் கோட்டை விட்டு விட மாட்டேன் உம்மையுடைய கைக்கும் காலுக்கும் விலங்கை போட்டு சிறையில கொண்டாடைப்பேன் சிறையில கொண்டாடைப்பேன் மகனே என்றான் அல்லாஹ் மகனே என்றான் மோசம் சொல்லிடுவான் சண்டாள பாதகனும் சொல்லிடுவான் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரனார் சொன்னார்கள் அப்பா ஒருபோதும் நீ நினைக்கிறது மாதிரி நடக்காது நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை நான் சின்னம் சிறு பிள்ளை எனக்கும் உனக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை என்னுடைய பாவா அவர் கொலை செய்தால் குற்றம் செய்தால் அதை அவர்கிட்ட நீ போய் கேட்டுக்கோ அவருக்கும் உனக்கும் தான் விரோதம் நான் என்ன செய்வேன் ஏதோ வழி யாத்திர போக வந்தவன் உன் கோட்டைக்குள்ள வந்துட்டேன் இதுக்காக ஏதோ வாப்பா செய்த குற்றத்துக்காக பிள்ளைய நீ சந்திக்க முடியுமா என்று கைக்கும் காலங்க விளங்க போடுவேன் சிறையில அடைப்பேன் ராஜா முன்னால கொண்டு விடுவேன்லாம் சொல்றியே இது உனக்கு நியாயமாகுமா முறையாகுமா இது முறையாகுமா அதுலயும் நான் ஒரு நாலா வேதத்துல உள்ள மனிதன் கொஞ்சமாவது மதிக்காதபடி என்னை சிறையில வைப்பேன்னு சொல்றியே அடே இது முறையாகுமாடா சிறையில வைத்தியானா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்
என்னை கைக்கும் காலுக்கு விலங்கு போட்டு சிறையில் வைக்கிறதா இருந்தா நான் அதுக்கான குற்றம் என்ன செய்தேன்? உன்னுடைய கோட்டைக்குள் வந்து ஏதாவது திருடினேனா, இல்ல கண்ணக்கோல் வைத்தேனா, இல்ல களவு செய்தேனா? ஒன்றும் செய்யவில்லையே, ஏதோ கோட்டைக்குள் வந்தேன். வந்த குற்றத்துக்காக உன்னிடத்தில் மூன்று முறை கேட்டுவிட்டேன், போக சொல்லிவிடு, நான் போய்விடுகிறேன். இதுக்காக நீ சிறையில வைப்பேன், உன் பாபா அதை செய்தார் இதை செய்தார்னு ஆவலாதி சொல்றியப்பா, இது உனக்கு நியாயமில்லை, என்னை போக சொல், நான் போய்விடுகிறேன். அப்போது இந்த பாதகன் சொல்லுகின்றான், ஓய் முஹம்மது அனீபாவே, உங்க வாப்பா என்ன வேலை சொல்லுவார் தெரியுமா? உங்க நாட்டுக்கு வந்தா கலிமா சொல்ல சொல்லுவாரு, சொல்ல முடியலன்னா உடனே வெட்டி மௌத்தாக்கி விடுவாரு. இப்ப நீ என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்க, என்னுடைய நாட்டுக்கு நீ வந்ததுனால உண்மை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா நான் சொல்றதை கேட்டால் உண்மை கோட்டை விட்டு என்னப்பா சொல்ல போற சொல்லு என்று கேட்டதும் அந்த பாதகன் சொல்லுகின்றான், உங்க நாட்டை மாறி கொலை செய்ய போறதில்லை, வெட்ட போறதில்லை, என்னுடைய நாட்டுக்கு நீர் வந்திருக்கிறீர், உண்மை நான் கோட்டை விட்டு மன்னித்து விட வேணுமானால் இங்க வாரும் என்று முஹம்மது அனீபாவை அழைத்து கொண்டு வந்து இந்த 300 கோடி தேவாதிகள் புத்தகான்களையும் காமித்தான். அந்த லாதுஜா என்று சொல்லக்கூடிய 60 கஜம் அந்த பெரிய புத்தகானையும் காமித்து, இதுதான் நாங்கள் வைத்து பாட்டம் பூட்டம் தலைமுறை காலத்திலே கையெடுத்து வணங்கப்பட்ட புத்தகான். தெய்வம் தெய்வம் இந்த சாமி நீ கையெடுத்து வணங்க வேண்டும். கையெடுத்து நீ வணங்கி விட்டியானால் உனக்கு இந்த கோட்டையை விட்டு மன்னிப்பும் கொடுத்து கோட்டையை விட்டு உன்னை போக சொல்லுவேன். நீ எங்கேயும் போகலாம், உன்னை ஜெயமாக அனுப்பி வைப்பேன். அப்படி இல்லையானால் ஒருபோதும் உன்னை அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன உடனே முஹம்மது அனீபா பார்த்தார்கள், அடே, நான் 4வது வேதத்தை சேர்ந்தவன், நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரனாராக இருக்கும், என்னையா நீ சாமிக்கு கையெடுக்க சொல்லுகிறாய்? உன்னுடைய புத்தகானுக்கு கையெடுக்க எனக்கு தெரியாது. நான் 4வது வேதம் எங்களுக்கு விதித்தது ஐங்காரம் என்ற கடமை, 5 வகுத்து தொழுகைதான் எனக்கு தெரியும். உன்னுடைய புத்தகானுக்கு கையெடுக்க எனக்கு தெரியாதப்பா. உடனே இந்த பாதகன் சொல்லுகின்றான், ஓய் பாலகரே, என்னுடைய புத்தகான் தேவுக்கு நீர் கையெடுக்க இல்லையானால் உண்மை ஒருபோதும் கோட்டை விட்டு நான் விடமாட்டேன். நாளை காலையில் அரசனுடைய இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உண்மை அலியுல்லாவுடைய மகன் என்று நான் சொன்னால் போதும், உண்மை ஓட விட்டு வெட்டி விடுவான் என்னுடைய அரசன். அவ்வளவு கோபமாக இருக்கின்றான் உன்னுடைய தந்தை பேரில். ஆகவே என்னுடைய அரசனுடைய கோபத்துக்கு நீர் ஆளாகி விடாதையும், சீக்கிரமாக என்னுடைய சாமிக்கு நீர் கையெடுத்து வணங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ராஜர் ஹனீபா பார்த்தார்கள், அப்பா, நிச்சயமா உனக்கு நான் கையெடுத்து வணங்கணமாகும், சரி பரவாயில்லை, ஆனா எனக்கு நீ முதலாவது காமித்து தந்தியானால் அதேபடி நான் செய்வேன். சாமியை வணங்க தெரியாது, பழக்கம் இல்லாதவில்லை, ஆகையினால நீ எப்படி வணங்குவாயோ அதை முதலாவது எனக்கு காமி, அதேபடி நான் கையெடுக்கிறேன், வணங்குகின்றேன் என்று சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷம் அடைந்து இந்த ஹம்லுக் பிந்துரண்ட மந்திரி உடனே தெப்ப குளத்தில் வந்தான். தப்பி குளித்தான் அவன், தப்பி குளித்தான் நீராடி வெளியே வந்தான், நீராடி வெளியே வந்தான், தேங்காய் பழம் எடுத்தான், தேங்காய் பழம் எடுத்தான், திருநார கையில் எடுத்தான், திருநார கையில் எடுத்தான், வணங்கும் சாமியுடோ முந்ததாய் தானும் வந்தான், அவன் வணங்கும் சாமியுடோ முந்ததாய் தானும் வந்தான், அவன் தேங்காவைத்தான் உடைத்தான், தேங்காவைத்தான் உடைத்தான், திருவிளக்கு பொருத்தி வைத்தான், திருவிளக்கு பொருத்தி வைத்தான், சூடத்தை கொளுத்தி வைத்து சுத்தி வந்து கையை எடுத்தான், சூடத்தை கொளுத்தி வைத்து சுத்தி வந்து அவனுடைய முறைப்படி அவன் வழிபாடுகளை செய்தான். செய்துவிட்டு அந்த சாமி புத்தகானை பார்த்து சொல்லுகின்றான், நான் வணங்கும் தெய்வமே, தெய்வமே, சுவாமியே, நபியுடைய பேரனார் அலியுல்லாவுடைய மகனார் உனக்கு கையெடுத்து வணங்க வேண்டும். வணங்க போகின்றார், வணங்க போகின்றார், ஆனால் அவரை வணங்க போகக்கூடிய மனிதனை எந்த விதமான தடையும் அன்றி நீ வணங்க வைக்க வேண்டும். அப்படி அவர் கையெடுத்து வணங்கி நீ வணங்க வைத்து விட்டியானால் உன்னை சாமானியமாக நான் வைக்க மாட்டேன், உன்னை தங்கத்தால் அப்படியே வார்ப்பு வார்த்து உருகி வைரத்தால் உனக்கு கண்களை பதித்து உன்னை நான் ஜோடனை செய்து உன்னை நான் காலம் விட்டுவிடும், இதை விட சிறப்பாக வைத்திருப்பேன் என்று சாமியிடத்திலே சொன்னான். இன்னும் ராஜர் முஹம்மது அனீபா இதை கேட்டுக்கொண்டே நின்று கொண்டு
இவனுடைய கடமை எல்லாம் முடிந்து வந்து முஹம்மது ஹனீபாவை பார்த்து அலியுடைய மகனே முஹம்மது ஹனீபாவே நான் எப்படி கையெடுத்து வணங்கினேனோ அதேபடி நீர் வணங்க வேண்டும் உடனே ராஜர ஹனீபா அவர்கள் வந்து இந்த 60 கஜம் உயரமாகவும் 60 கஜம் தாழ்மையாகவும் இருக்கக்கூடிய புத்தகானை பார்த்து ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார்கள் பூமியையும் ஒரு பார்வை பார்த்தார்கள் நாலு பக்கமும் பார்வையிட்டு அந்த புத்தகானை சுத்தித்தானே வந்து கொண்டு அவர்கள் மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்பாவைத்தானே எடுத்து கையைத்தானே மெதுவாக உயர்த்தினார்கள் அப்போது இவனுக்கு தன்னால சிரிப்பு ஏற்பட்டு விட்டது என்ன நினைக்கின்றான் இப்ப வணங்கிடுவாரு ஹனீபா நாலாகதத்தை சேர்ந்தவர் சாமி வணங்க போகின்றார் இப்ப கையெடுத்து வணங்கிடுவாரு நாளைக்கு நம்ம மக்காவுக்கு கேவலமா ஒரு கடிதம் எழுதணும் முஹம்மது நபியுடைய பேரனார் அலியுல்லாவுடைய மகனார் எங்களுடைய சாமிக்கு வந்து கையெடுத்தார்கள் என்று கேவலமா லற்று போட வேணும் என்று கெட்ட எண்ணத்தை எண்ணி கொண்டிருக்கின்றான் இந்த பாதகன் ஆனால் முஹம்மது ஹனீபாவோ சுத்தி வந்து கொண்டு சட்டக்கையை உயர்த்தி அந்த லகனத்தை பார்த்தார்கள் பார்த்து கொண்டு தூ லகனத்தே உனக்கா நான் கையெடுக்க வேண்டும் உன்னையா நான் வணங்க வேண்டும் என்று முஹம்மது ஹனீபா மனதிலே நினைத்து கொண்டு அந்த புத்தகானுடைய முன்பதாக வந்து நின்று யா பாப் மௌலா அலி ஹைதரே கரார் சாஹே மர்தான் ஹுவத்தே பர்பதிர்கார் இல்லா ஹுத்தா அலி என்று சத்தமிட்டு கர்ஜித்து ராஜர் முஹம்மது ஹனீபா அந்த சைத்தானுடைய குரவளையை பிடித்தார்கள் சைத்தானுடோ குரவளையை பிடித்தார்கள் சைத்தானுடோ தலைமேலே தான் சூழட்டி தலைமேலே தான் சூழட்டி அவர்கள் தலைமேலே தான் சுழட்டி பூமியிலே அடித்திடுவார் தலைமேலே தான் சுழட்டி பூமியிலே அடித்திடுவார் அந்த புத்தகானைத்தானே பிடுங்கி அதனுடைய குரவளையிலே கையை வைத்து ஆட்டி அசைத்து எடுத்து நாலு பக்கமும் சுழட்டி அவர்கள் பாவலா காமித்து முன்னந்தர் பின்னந்தர் அடித்து பைட்டோக் எடுத்து ராஜர் முஹம்மது ஹனீபா தானே அந்த சைத்தானை பிடித்து அடித்து அந்த குட்டி சைத்தான்கள் 300 கோடி தேவாதிகளையும் பிடித்து ஒன்னுக்கு மேல் ஒன்னு அடித்து சுபஹானல்லா அடித்து நொறுக்கினார்கள் ஆவனாதா சிவனாதா ஆச்சி அம்மா வெஜ்ஜி அம்மா அஞ்சுடல வெஞ்சுடல காளி கருணாதன் இருளன் துக்கட்டு 10 பரமசிவன் உனக்கு பிள்ளையார் உனையேத்த பாண்டியர் என்று சொல்லக்கூடிய 300 கோடி தேவாதிகளையும் அடித்து நொறுக்கி ஒன்னுக்கு மேல் ஒன்னு நொறுக்கி முஹம்மது ஹனீபா ஏறிட்டு பார்த்தார்கள் முஹம்மது ஹனீபா போட்ட சத்தத்திலே இவன் கண்ணடைத்து காதும் அடைத்து அவன் கிருகிருத்து கீழே விழுந்து அவன் ஆடி அசைந்து அவன் கண்ணை முழித்து பார்க்கும் போது எல்லா புத்தகான்களும் சரிந்து ஒன்னுக்கு மேல் ஒன்னு ஒன்னுக்கு மேல் ஒன்னாகத்தானே சரிந்து நொறுங்கி கிடக்கின்றது இந்த காட்சியை பார்த்தார்கள் ஏ அப்பா இந்த கருங்கல்லு இந்த பாடுபட்டுதானால் 120 கஜம் கீழே 60 கஜம் மேலே 60 கஜம் உயரமான புத்துஹான் இந்த 120 கஜம் உள்ள லாதுஜா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாமி இந்த மனுஷங்கைக்கு இந்த பாடுபட்டா நம்ம பக்கத்துல நிக்கமே நம்ம எம்பாடு என்று பாருங்கள் இந்த பாதகன் முஹம்மது ஹனீபாவை பார்த்த உடனே ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார்கள் ஹஜ்ரத் அலியுடைய மகனார் பார்த்த உடனே இந்த பாதகன் எடுத்தானே ஓட்டம் ராஜன் அரமனை நாடி அவன் எடுத்தானே ஓட்டம் ராஜன் அரமனை நாடி ஹமலூக்கு பிந்தூருமே ஓடிய வாரான் பாவி ஓடிய வாரான் பாவி வேகமா ஓடி வாரான் சண்டாட பாதகனும் வேகமா ஓடி வாரான் சண்டாட பாதகனும் முஹம்மது ஹனீபா பார்த்தார்கள் டேய் ஹமலோக்கு பிந்துக்குடைய மந்திரியே பயக்குமார் என்றுதானே ஒரு சத்தமிட்டார்கள் முஹம்மது ஹனீபா சத்தத்தை கேட்டு இந்த பாதகன் நினைக்கின்றான் ஏ அப்பா இன்னும் இல்ல சத்தம் போடுறாரு இந்த மனுஷனுக்கு இன்னும் கோபம் தீரல போல் இருக்க என்று பாருங்க இவன் சத்தம் போட்ட உடனே முஹம்மது ஹனீபாவுடைய பக்கத்துல மெதுவா நெருங்கி வந்தான் அலியுல்லாவுடைய மகனே
ரசூலுல்லாஹ்வுடைய பேரனார்களே என்ன ஒண்ணும் செய்து விடாதீர்கள், கொண்டு விடாதீர்கள், நான் மட்டும் கலிமா சொல்ல மாட்டேன், என்னுடைய அரசனையும் சேர்த்து, அரச குடும்பத்தையும் சேர்த்து, என்னுடைய நாட்டு மக்களும் சேர்ந்து உங்களுக்கு நான் கலிமா சொல்லி விடுகிறேன், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். உடனே முகமது அனீபா பார்த்தார்களே, எங்கடா போற, எங்க போற, இப்போ நான் அரசனிடத்துல போய் சொல்லி கூட்டிட்டு வந்து கலிமா சொல்லி விடுகிறேன், அரசனையும் கூட்டிட்டு வாரேன், அப்படியா, இங்க வா என்று பாருங்கள் ராஜர் முகமது அனீபா பக்கத்திலே அழைத்து, டே நீ இப்ப போனீன்னா நீ ராஜா கிட்ட முன்னால போய் என்ன மறந்துடுவேன், ஆகையினால உனக்கு மறக்காம ஞாபகம் இருக்கணும், இங்க வா என்று பாருங்க. ஹமலூக் பிந்தூர் மந்திரிய பக்கத்துல அழைத்து முகமது அனீபாவுடைய வலது கைனால ஓங்கி ஊரு கட்டுன்னு ஒரு கொட்டு மண்டையில, சத்தம் போட்டு மந்திரியாகப்பட்டவன் ஓடுகின்றான், திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடுகிறான். முஹம்மது அனீபா வந்து அந்த கட்டிலே களைப்பாரி உட்கார்ந்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த பாதகன் சென்று ராஜாங்கத்திலே சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆடல்களும் பாடல்களும் சதுர் கச்சேரிகளும் மேலதாளங்களுடன் அந்த ராஜன் கதிர்கான் என்று சொல்லக்கூடிய அரசன் சுவித்துக் கொண்டிருக்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார், கலகலப்பாக இருக்கின்றார். அந்த கூட்டத்தில் அரசாங்க சபைக்கு முன்னால போய் நின்று மந்திரி திரும்பி திரும்பி பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு என்ன சொல்லுகின்றான், எங்க நகராளுகின்றோ இளராஜா மன்னேவேனே, எங்க நகராளுகின்ற இளராஜா மன்னேவேனே, கக்கலியா செய்திகளை கக்கலியா செய்திகளை, நம்மளுட நாட்டுக்கு நம்மளுட நாட்டுக்கு நம்மளுட நாட்டுக்கு தான் வந்து ஆபத்துகள், நம்மளுட நாட்டுக்கு தான் ஆபத்து வந்து விட்டு போயிடுவோம், உயிர் தப்பித்து பிழைத்திடுவோம், உயிர் தப்பித்து பிழைத்திடுவோம், ஊரை விட்டு போயிடுவோம், விட்டு போயிடுவோம், அண்ணாதி மன்னேவேனே, நாட விட்டு போயிடுவோம், அண்ணாதி மன்னேவேனே. உனக்கு ஆடல் வேணுமா பாடல் வேணுமா, இவ்வளவு கொண்டாட்டம் உனக்கு வேண்டுமா, நமக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது, இந்த நேரத்தில் நீ சொவித்துக் கொண்டிருக்கின்றாயே மன்னவா, உன்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விடு, நாம் போய்விடுவோம், என்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு எந்த நாட்டுக்காவது சென்று நாம் உயிர் தப்பித்து பிழைத்துக் கொள்வோம், இந்த நாடு இனிமேல் நமக்கு வேண்டாம், இந்த நாட்டினுடைய ஆசையை நீ விட்டுவிடு என்பதாகத்தானே அந்த பாதகன் ஹமலூக் பிந்தூர் என்ற மந்திரி அரசனிடத்திலே சொன்னான். சொல்லவும் செய்து கொள்கிறான், திரும்பி பார்த்துக்கிடவும் செய்கிறான். முஹம்மது அனீபா வாரார்களா என்று இப்படி நினைத்து திரும்பி பார்த்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கும் போது அரசன் பார்த்தான், அடே ஹபலூக் பிந்தூர் என்ற மந்திரியே, ராஜனா ராஜனுக்கு தகுந்த மந்திரியா, காரியமா கணக்கா, ஒன்றுமே உன்னிடம் இல்லையடா, யாருக்காக பயந்து நாம் நாடு இழந்து போக வேண்டும், யாருக்காக நாம் பயந்து ஊரை இழந்து போக வேண்டும், நம்முடைய உயிரை தப்பித்து எதற்காக போக வேண்டும், பைத்தியமா, உனக்கு பைத்தியம் பிடித்து உளறுகிறாயா, யார் உனக்கு சொல்லி தந்தா இந்த யோசனை, எதற்காக நீ பயந்து திரும்பி வேற பார்த்துக்கிற, என்ன காரணம் என்றுதானே அரசன் கேட்டான். அப்போது ராஜர் முஹம்மது அனீபாவை இன்னும் நினைத்து கொண்டிருந்த மந்திரி ஹமலூக் பிந்தூர் சொல்லுகின்றான், ஓ அரசரே, அலியுல்லாவுடைய மகன் முஹம்மது அனீபா என்ற வீரர், முஹம்மது நபியுடைய பேரனார், நம்முடைய கோட்டையில் வந்திருக்கிறார், பாரு நம்ம கோட்டைப்படுத பாடம் எல்லாம் போய் பாரு, கோட்டையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அந்த விஷயம், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், என்னடா அப்படி என்னப்பா செய்தார், அரசரே அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறீர், நம்ம பாட்டம் பூட்டம் தலைமுறை காலத்திலும் முப்பாட்டனுடைய காலத்திலும் வைத்து வணங்கி கொண்டு வந்த லாதுஜா என்று சொல்லக்கூடிய புத்துகான் அந்த கருங்கல் விக்கிரகத்தை அந்த மனிதன் ஒரு சத்தம் போட்டார், அந்த சத்தத்துல எனக்கு காதும் அடைச்சு கண்ணும் அடைச்சிருச்சு, அப்படியே கண்ணை துறந்து காதும் அடைச்சு கண்ணை துறந்து நான் பார்க்கும் போது எழுந்தரித்து பார்க்கின்றேன், அந்த புத்தகான்கள் எல்லாம் நொறுங்கி கிடக்கின்றது,
சத்தம்தான் போட்டார். ஒரே ஒரு சத்தம்தான் போட்டார். அந்த ஒரு சத்தம் போட்டது தான் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் முழுத்து கண்ணை முழுத்து பார்க்கிறேன். 303 கோடி தேவாதிகளும் தலைமையான லாதுஜா என்ற சாமியும் நொறுங்கி கிடக்கு. இதுதான்ப்பா எனக்கு தெரியும். அந்த கருங்கல் அந்த மனுஷன் கைக்கு அந்த பாடு பெட்டா நீயும் நானும் எம்பாடு. அவர் கையில மாட்டிக்கிட்டா என்ன, மாட்டினா நம்மளை சும்மா விடுவாரா? மரியாதை வேணும்னா உயிர் தப்பிக்கணும்னா இந்த ஊரை விட்டு நம்ம போயிருவோம். இதுதான்ப்பா நல்ல யோசனை. என்னுடைய யோசனையை கேளு என்று மந்திரி சொன்னான். அப்போது கதிர்கார் என்ற அரசன் சொல்லுகின்றான், அடே மந்திரியே, ஒன்னும் நீ பயப்படாத, தைரியமாக இரு, தைரியத்தை கைவிடாதே. மதி சொல்லக்கூடிய மந்திரியா இப்படி பயப்படுவது? இதோ பார் அந்த பாலகரை, என்னுடைய படைகளை குதிரைப்படைகளும் யானைப்படைகளையும் கொண்டு நான் அந்த பாலகரை சின்னாபின்னமாக்கி சங்காரம் செய்து விட்டு வருகின்றேன் பார். கைப்பிடியாக பிடித்து நான் விலங்கு வைத்து சிறையிலே அடைக்கின்றேன் பார் என்று பாதகன் இந்த கதிர்கார் என்ற ராஜன் உடனே பாருங்கள் முரசொலிகளை அடித்து சண்ட நகராவை அடித்து சண்ட கொடிகளை நாட்டி அவன் ஆனப்பட 3000 ஆனப்பட 3000 சேனப்பட 4000 சேனப்பட 4000 7000 படதிரட்டி வாரான மன்னவனும் 7000 படதிரட்டி வாரான மன்னவனும் பாருங்க அரசன் புறப்படும் போது, அதாவது மந்திரி சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அரசனுக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவன் ஹபலோக் பிந்துரு நினைக்கின்றான், ஏதோ நாமல் சொல்ல வேண்டிய கடமை சொன்னோம், நம்முடைய ராஜா கேட்கவில்லை, ஆனாலும் பரவாயில்லை, நாமளும் போவோம், ராஜா கூட உண்டான விதிப்படி இருக்குது என்று பாருங்கள். இந்த மந்திரியும் அவனும் ஒரு யானை மீது ஏறி ஆயுத பாணிகளுடனே அந்த அரசனுக்கு பின்பதாக சவாரியாய் அவனும் வருகின்றான். ஆனும் கடல் போன்ற படைகளும் 7000 படைகளும் கால்நடை படையும் யானைப்படையும் குதிரைப்படைகளும் திரண்டு வரக்கூடிய காட்சிகளைத்தானே கதிர்கானுடைய கோட்டையிலே இருந்த ஹஜ்ரத் அலியுடைய மகனார் முஹம்மது ஹனீஃபா வள்ளல் அவர்கள் அந்த கட்டலில் நின்றும் தானே குதிரை மீது ஏறி ஏறிட்டு பார்க்கின்றார்கள். ஏறிட்டு பார்க்கும்போது கடல் போல வருகின்றது படைகள். இன்னும் ஆனப்படைகள் 3000 சேனப்படைகள் 4000 கால்நடை படைகளும் குதிரைப்படைகளும் ஒட்டகப்படைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வேண்டுமான ஆயுத பாணிகளையும் கொண்டு வருகின்றான் கதிர்கான் என்ற அரசன் வருகின்றான். ஹமுலுக் பிந்தூர் என்ற மந்திரியும் அவனும் யானை மீது ஏறி வருகின்றான். இந்த காட்சி அலியுல்லாவுடைய மகன் கண்ணால் கண்டு, ஆண்டவனே, யா ரஹ்மானாகிய வல்லவனே, இந்த மந்திரியை நாமல் விட்டது பெரிய தவறு ஆகிவிட்டது. நாமல் அவனை ஹயாத்தோடு விடப்போயல்லவா அவன் போய் அரசனிடத்திலே சொல்லி படைகளை திரட்டி கொண்டு வருகின்றான். பார்த்தால் நாமல் ஒரு சின்னம் சிறுபிள்ளை, நம்மளை வெல்வதற்கு இவன் இந்த பாதகன் 7000 படைகளை கொண்டு வருகின்றானே. கடல் போன்ற படைகளை கொண்டு நம்ம ஒரு உயிரை வெல்வதற்காக இந்த பாவி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்முடைய தன்னுடைய பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கனிவான பேரப்பிள்ளைகள் நம்முடைய தமையனார்கள் இமாம் ஹசைன் இமாம் ஹுசைனார்கள் சொன்னார்கள், தம்பி தெற்கு திசை திரும்பா பயணத்துக்கு போக வேண்டாம் என்று. தமையனார் சொல்லையும் மீறி நம்முடைய பாபா ஹஜ்ரத் அலியும் போக வேண்டாம் என்று கூறினார்கள். அதையும் நாம் மீறி நம்ம மீண்டும் இந்த பாதையில் வந்தோம். அல்லாஹு தாலா ஆண்டவன் நமக்கு இந்த தெற்கு திசை திரும்பாத பயணமாக வைத்து விடுவானோ என்று முஹம்மது ஹனீபா மனதிலே நினைத்து கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து, அல்லாஹு தாலா ஆண்டவனை தானே நபீல் என்ற காயத்து இறைவனிடத்திலே தொழுது நன்றி செலுத்தி அந்த இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள், ரஹ்மானே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் உனக்கே தகுமாக இருக்கும். இந்த படைகளிடத்திலே புகுந்து நான் சண்டை செய்ய வேண்டும். இந்த படைகளிலே நான் மாண்டு விட்டாலும் மாண்டு மடிந்து விட்டாலும் எனக்கு ஷஹீதன்ற மௌத்து கிடைக்கும். எனக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே இடம் தருவான். இந்த படையை நான் வென்று விட்டால் வீரன் என்ற பட்டம் கிடைக்கும் என்றுதானே முஹம்மது ஹனீபா தைரியப்படுத்தினார்கள். தைரியப்படுத்தி ஒரே யாபகம், ஒரே யோசனை, ஒரே உண்மையோடு எண்ணத்தோடு இளந்தரித்து, ஒரே ஈமான் தரிபாடோடு இளந்தரித்து, ராஜர் முஹம்மது ஹனீபாவுடைய குதிரையும் கட்டி கொடுத்து சிங்கம் போல் முழித்து, இன்னும் கெர்ச்சித்து சத்தமிட்டு கெர்ச்சித்து 3 கோடி ரோமங்களையும் லண்டன் ஊசி போல் எதிர்க்க வைத்து, 9.5 கோடி ரத்தங்களும் கொதித்து 7.5 களஞ்சி மூளைகளும் ஜூடு ஒன்றாகி
4448 தசை நரம்புகளும் தானே துடித்து ராஜர் முகம்மது அனீபா அவர்கள் சத்தமிட்டு கெரிச்சித்து அந்த கோட்டையை விட்டும் வெளியிலே குதிரையிலே பாய்ந்தார்கள். அந்த படக்களத்தில் பாய்ந்தார்கள். எப்படி போனார்கள்? கொக்குகள் கூட்டம் அதில் அல்லாஹ்வும் ராஜாணி பூண்டது போல் அல்லாஹ்வும் சிங்கங்கள் பூந்தது போல் யானை படை களத்தில் அல்லாஹ்வும் சிங்கங்கள் பாய்ந்தது போல் அல்லாஹ் சேனையோர் தான் மடியே காவர்களை சேர கருவறுத்தார் ஆனத்தலை உருளோ அதன் மேலே அம்பாரி மேலூர் தலையுருளோ அதில் இருந்த கொடியோனை சூறையாடோ உரை தலையுருளோ அதில் இருந்த கொடியோனை ராஜர் முகம்மது அனீபா பாய்ந்து எங்கு பார்த்தாலும் முகம்மது அனீபாவுடைய வாளும் எங்கு பார்த்தாலும் முகம்மது அனீபாவுடைய குதிரையும் எங்கு பார்த்தாலும் முகம்மது அனீபாவுடைய சத்தமும் தோற்றமும் சண்டையும் நடந்து கொண்டிருக்கின்றது நாலு பக்கமும் பாய்ந்து பாய்ந்து சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொக்குகள் கூட்டத்தில் ராஜாணி பச்சு போகும்போது கொக்குகள் நினைக்குமாம் ஆண்டவனே நமக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள் என்று பயந்து சிறகுகளை போட்டு அடித்து இறந்த மையத்தை போல் படுத்துக் கொள்ளுமாம் அப்படி படுத்திருக்கும் கொக்கு கூட்டத்தில் ராஜாளி பறவை எப்படி போய் சத்தமிட்டு போகுமோ அதை பிடித்து எப்படி சாப்பிடுமோ அந்த கொக்குகளை அடித்து எப்படி பருகுமோ அதேபடியாக முகம்மது அனீபா அந்த கூட்டத்திலே புகுந்தார்கள் யானைகள் கூட்டமாக இருக்கும் போது சிங்கங்களை பார்த்தவுடனே யானைகள் நாலு கால்களையும் தானே விரைக்க நீட்டி அந்த யானையாகப்பட்டது நமக்கு இஸ்ராயில் வந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு நாலு காலையும் வரைக்க நீட்டி படுத்துக் கொள்ளுமாம் தன்னை பயந்து படுத்து விடுமாம் அந்த நேரத்தில் அந்த சிங்கமாகப்பட்டது யானையினுடைய மத்தகத்தை உடைத்து அந்த யானையினுடைய மூளை எடுத்து எப்படி பருகி சாப்பிடுமோ அதை விட எழுமடங்காகத்தானே முகம்மது அனீபா அந்த யானை படக்களத்திலே பூந்தார்கள் பூந்து அதிலே இருக்கக்கூடிய சூரர்களுடைய தலைகளை எல்லாம் அறுத்து சங்காரம் செய்து வெட்டி வீழ்த்தி விட்டு 7000 படிகளும் சப்பன் சப்பாவாக்கி விட்டார்கள் கடைசி முடிவு ராஜனும் மந்திரியும் மிச்சம் 7000 படிகளையும் அறுத்து குமித்து தாய்க்கு பிள்ளை இல்லாமலும் அக்காளுக்கு தம்பி இல்லாமலும் அண்ணனுக்கு தம்பி இல்லாமலும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள் அலிவுல்லாவுடைய மகன் இந்த காட்சியை கண்டான் ராஜனும் மந்திரியும் அப்போது மந்திரி சொல்லுகின்றான் அடே பாவி அநியாயமா கோயிலுக்குடாவ கொண்டு கொடுத்தது மாதிரி 7000 படையும் கொண்டு கொடுத்துட்டியடா உன்னுடைய அகம்பாதத்தினால மன்னவனே உன்னுடைய அகம்பாதத்தினால முகம்மது அனீபாவுடைய வாளுக்கு 7000 படையும் இரையாக்கிட்டேன் ஆனா இனிமேலாவது நான் சொல்றதை கீழே இறங்கு யானையை விட்டு இறங்கு என்று சொல்லி யானையை விட்டு இறங்க சொன்னோட ராஜன் இறங்கினான் உடனே மந்திரி சொல்லி கொடுக்கின்றான் வேட்டி இடுப்புல கட்டு அடே மன்னாதி மன்னவனே மகுடமுடி ராஜனே உன்னுடைய வேட்டியை எடுத்து மேல் கிடக்கக்கூடிய அந்த துப்பட்டாவை எடுத்து இடுப்புல நல்லா இறுக்கி கட்டி நானும் கட்டிக்கிட்டு நானும் கட்டி கொள்கிறேன் அந்த வீர அந்த ராஜரை அலிவுல்லாவுடைய மகனை வீரத்தால் வெல்ல முடியாது அதாவது தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னது போல் வீரத்தால் நாமல் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் முகம்மது அனீபாவுடைய பக்கத்தில் நெருங்க முடியாது 7000 அல்ல இந்த உலகத்திலேயே உனக்கு எத்தனை கோடி படை இருந்தாலும் முகம்மது அனீபாவுடைய பக்கம் வெல்ல முடியாது ஏனென்றால் அப்பேற்பட்ட வீரர் அலிவுல்லாவுடைய மகன் அலிவுல்லாவுடைய மக்களுக்கு அவர் ஒருவருக்கு தான் அந்த வீரமும் தத்துவம் நல்லா உலகம் தெரிஞ்ச உண்மை ஆகையினாலே அவர்கிட்ட நாம சண்டையில ஜெயிக்க முடியாது ஆனா தந்திரமாக ஜெயிக்க வேண்டும் தந்திரமாக வெல்ல வேண்டும்
ஆகையினால் நம்ம இருவேர்களும் இடுப்பு கட்சி இறுக்கி கட்டி மஹமனிவாவுடைய கால்பாதம் பணிந்து நாம் எப்படியாவது நம்முடைய கோட்டைக்கு கொண்டு வந்து விட வேண்டும், அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி கோட்டைக்கு அழைத்து கொண்டு வந்தால் முகமது நீவா கோட்டைக்கு வந்த உடனே உன்னிடத்தில் நான் ஒரு தந்திர மந்திரமாக சொல்லுகின்றேன், நான் சொல்லுறபடி நீ கேட்க வேண்டும் என்று சொன்ன ராஜ்யம் கேட்டான். என்னப்பா அப்படிப்பட்ட யோசனை, நீ மந்திரி மதி சொல்றவன் தான், இருந்தாலும் உன் யோசனையை கேட்காதனாலதான் 7000 படம் வீணா போச்சு, பிறவா இல்ல. ஆனா இன்னும் நீ சொல்றத நான் கேட்கிறேன்ப்பா, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே இந்த பாதகன் சொல்லுகின்றான், அப்பா மன்னாதி மன்னனே, நான் சொல்லுகிறபடி நீ செய். முஹம்மது நீபாவை அரமனைக்கு கொண்டு போன உடனே அவர்களை சிம்மாதன கொழுவிலே உட்கார வைத்து விட்டு அவ் அரமனைக்குள்ளே சென்று, அதாவது சப்ஜி ஜல்லா என்று சொல்லக்கூடிய சர்பத்து 3 கிளாஸிலே தயார் செய்ய வேண்டும். 1 கிளாஸ் வெள்ளி கிளாஸாக இருக்க வேண்டும், 2 கிளாஸ் தங்க கிளாஸாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 4வது வேதம் தங்க கிளாஸிலே சாப்பிட மாட்டார், ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளை. வெள்ளிதான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தம், ஆகவே வெள்ளி கிளாஸிலே அவர்களுக்கு சர்பத்தை வைக்க வேண்டும். 2 பக்கமும் தங்க கிளாஸிலே சர்பத்தை நமக்கு வைக்க வேண்டும். 3 கிளாஸ் சர்பத்தை தயார் செய்து டேபிள் மேல வைத்து, அதாவது அந்த டேஜிலே வைத்து கொண்டு நாமல் 3 பேரும் ஒத்துமையாக உட்கார்ந்து 3 பேரும் ஆளுக்கு 1 கிளாஸ் சர்பத்தை எடுத்து நாமல் குடிக்க வேண்டும். ஆகையினால் இன்னி உனக்கு ஒரு தந்திரமான ஒரு யோசனை சொல்லுகின்றேன். அந்த வெள்ளியிலே இருக்கக்கூடிய கிளாஸ், வெள்ளி கிளாஸிலே இருக்கக்கூடிய சர்பத்து இருக்கின்றது பார்த்தியா, அந்த சர்பத்திலே குடித்த உடனே சாகக்கூடிய விஷத்தை நீ கலர வேண்டும். அதாவது அந்த அருந்தை குடித்தால், அந்த சர்பத்தை குடித்தால் உடனே அட்டை போல் மிதந்து விட வேண்டும் அலிஉல்லாவுடைய மகன், உடனே மௌத்தாகி விட வேண்டும் அலிஉல்லாவுடைய மகன். அப்பேற்பட்ட விஷத்தை நீ கலர வேண்டும். அது எப்பேற்பட்ட விஷம் தெரியுமா, நம்முடைய அரசாங்கத்திலே அதற்காக வைத்திருக்கின்றோம் சௌரியம் என்று சொல்லக்கூடிய நஞ்சு, அந்த நஞ்சை அந்த சப்ஜி ஜல்லா என்ற சர்பத்தில் நீ கலர வேண்டும். வெள்ளி கிளாஸிலே அவர் வந்து உட்கார்ந்த உடனே நம்ம 2 பேரும் முதலாவது கிளாஸிலே இருக்கும் சர்பத்தை, 2 பக்கம் இருக்கிற கிளாஸ் சர்பத்தையும் எடுத்து சாப்பிட்டு விட வேண்டும். நாமல் சாப்பிட்டு விட்டு அவரை திரும்ப சாப்பிட சொல்லும்படியாக 2 பேரும் சொல்ல வேண்டும் என்று எல்லா தந்திரம் வல்லின மெல்லினத்தையும் மோசமான கருத்துகளையும் மோசமான எண்ணங்களையும் படுகொலை செய்யக்கூடிய யாபகங்களையும் நினைத்து கொண்டு முஹம்மது நீபாவை கொள்வதற்கான திட்டம் கட்டி இந்த ராஜா மந்திரியும் இடுப்பிலே இடுப்பு கச்சைகளை இழுத்து கட்டி கொண்டு அவன் எப்படி வருகின்றான், முஹம்மது நீபா இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கட்டிலே முஹம்மது நீபா ரொம்ப களைப்போடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த பாதகன் என்ன சொல்லி கொண்டு வருகின்றான், பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி தங்கள் பரிபூரண கருணாகர பரிபூரண கருணாகர புனிதா நதி பேரேரே, பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி ஆதாரம் உமையன்றி அவனியில் ஏது, ஆதாரம் உமையன்றி அவனியில் ஏது, அன்பாய் வந்தின கருள் தருவது போது, அன்பாய் வந்தின கருள் தருவது போது, சோதனை செய்திடும் மந்திரி தகாது, சோதனை செய்திடும் மந்திரி தகாது, சந்திரனை அழைத்த சுந்தீரன் நபி பேரரே, பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி தங்கள் பரிபூரண கருணாகர புனிதா நபி பேரரே, பாதமே கதி அலி மகனே, பாதமே கதி அலிஉல்லாஹ்வுடைய மகனே, உங்களுடைய அடைக்கலம் நபியுடைய பேரனார்களே, உங்களுடைய அடைக்கலம் உங்களுடைய தஞ்சம் உங்களுடைய பாதமே எங்களுக்கு கதியாக இருக்கும், அறிந்தும் அறியாமல் தான் செய்த பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள், வாருங்கள் எங்களுடைய அரமனைக்கு எங்களுடைய கோட்டைக்கு வாருங்கள், எங்களுடைய குடும்பங்கள் மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டோடு சேர்ந்து நாங்கள் கலிமாவை சொல்லி விடுகின்றோம் என்று பாருங்கள். இந்த பாதகர்கள் 2 பேர்களும் பசப்பான வார்த்தைகளை சொன்னார்கள் முஹம்மது அனீபாவினுடைய இடத்திலே. ராஜர் முஹம்மது அனீபா அவர்கள் இந்த பாவிகளுடைய வார்த்தைகளை தானே கேட்டதும் அவர்கள் கபடம் இல்லாத மனது, அவர்கள் தானே வஞ்சகம் இல்லாத நெஞ்சம்,
ராஜர் முகமது அனீபா ரசூலுல்லாஹ்வுடைய பேரனார்கள் இந்த பாவிகள் கபடக்காரர்கள் என்றும் வஞ்சகக்காரர்கள் என்றும் தெரியாதபடி முகமது அனீபா உடனே இவர்களுடைய பேச்சை கேட்டப்பா, உன்னுடைய நாடும் நீயும் உன்னுடைய குடும்பமும் சேர்ந்தா நீ கலிமா சொல்ல போகின்றாய், சரி வா என்றுதான் இந்த பாவிகளோடு முகமது அனீபா பிறப்பிட்டார்கள். அவர்கள் பிறப்பிட்ட உடனே ராஜாவும் மந்திரியும் சந்தோஷம் கொண்டு அரமனைக்கு அழைத்து கொண்டு வருகின்றார்கள். முகமது அனீபா பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். முன்பதாக ராஜாவும் மந்திரியும் போய் கொண்டிருக்கிறார். அப்போது மந்திரி சொல்லுகிறான், ராஜாவே நமக்கு இன்னும் கொண்டாடணும், நாம கூப்பிட்ட உடனே அலியுல்லா மகன் வந்துட்டாரு, நிச்சயமா நாம கொண்டு போடுவோம், அவரை கொண்டுட்டோமையானா நமக்கு அதை போல டைட்டில் ஒன்றும் கிடையாது, என்று வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது, நீர் வேகமாக போய் எல்லா சர்பத்துகளையும் ரெடி பண்ணும், நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று மந்திரி சொன்னான். உடனே அரசன் வேகமாக விரைந்து சென்றான்.